எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும், புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும், புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் கதப்புத்தகத்தில் இருக்கிற பக்கத்தை போல தான். திருப்புற ஒவ்வொரு பக்கத்துலேயும் எதிர்பாராத சம்பவமோ திருப்பமோ நடந்து நம்மளை சுவாரஸ்யப்படுத்தி புத்தகத்தோட கடைசி பக்கத்தை கழிச்சிட்டு போகும். அது மாதிரி தான் நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு நாளும் சந்தோஷம், துக்கம், துரோகம், சோகம், நட்பு, பிரிவுன்னு நம்ம வாழ்க்கையோட இறுதி நாள் கழிச்சிட்டு போகும். என் வாழ்க்கையும் அந்த கதை புத்தகம் மாதிரி. பொண்டாட்டிய தொடணும் இல்லையோ ஒன்ன தொடாம இருக்க முடியடா செல்லும். சார் என்னாச்சு சார்? லவ் பண்ண ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆச்சு சார். ஓ சார், ஆல் தி பெஸ்ட் சார். கலக்குங்க.
தினந்தோறு காலையில ஓ முகத்துலதான் முடிச்சான், தினத்தந்தி தினகரனை ஓமடியில தான் படிச்சான். தித்திப்பா இருக்கிறையே, திகட்டாம அழைக்கிறையே என் தங்கமே, என் செல்லமே, நான் பாட போறேன் பாட்டு. நீ ஓசிட்டிய நிட்டு போல யாரும் இல்ல. ஊருகள் பேர் சொல்லும், ஊருகள் பேர் சொல்லும், பொண்ணை பார்த்த உதடுங்கள். பறந்து விரிஞ்சு கடந்தாலும் நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி உலகம் இருக்குங்க. சிலருக்கு வீடு, சிலருக்கு வேலை செய்யற இடம், அந்த மாதிரி தான் இந்த இருக்காய்ங்கள்ல இந்த பயல்களும் எங்க ஐயா விட்டுட்டு போன இந்த கடையும் தான் என்னோட உறவு, உலகம் எல்லாமே. காலையில காலையில வந்து பீட் நோட் செக் பண்ணலாம் தானே? நீங்க
பொண்ணு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, அதான் பஸ் ஏத்தி விட்டு போலான்னு வந்தேன். சாயங்காலம் குடோன் பக்கம் வா, பேசிக்கலாம். இன்னும் வரலடி. என் புள்ள என் கையை பிடிச்சிருட்டா? நான் இல்லடா. போடுங்க. நான் நினைச்சேன் எங்க ஐயா செஞ்சிட்டாங்க. லோன் அமௌண்ட் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நல்லா இருங்க அங்கிள். என்னடி பேசுற? அட விடுங்க குழந்தை போய். தேங்க்ஸ் பிரியா மனுஷி. இருங்க கீழே குனிங்க. எங்க அம்மா கிட்ட திட்டுவாங்க அம்மா இருந்ததுக்கு. அப்படியா? பொம்பள பிள்ளையா இருந்துகிட்டு இப்படி பப்ளிக் பிளேஸ்ல ஆம்பளை போய் எனக்கு முத்தம் கொடுக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சீ போங்க அங்கிள். சாரி சார், பேப்பர் பறந்துருச்சு. எல்லாம் சரியா தான் இருக்கு? சரிங்க சார், எல்லாம் சரியா இருக்குங்க. வரேன் சார். பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, முடிச்சு கொடுத்துறேன். டேய் ஐயா கிட்ட போயா நாரி தொழியுது. லவ், ஓல்ட் லவ், ஓல்ட் லவ். நாய் நெறியெல்லாம் நாலஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணுது, இப்படி நாலுகளது வயசாகியும் இன்னமும் கல்யாணம் முடிக்காம ஏண்டா என்னை அச்சுப்படுத்துற? தாத்தா போட போட, உன்னையெல்லாம் பேரின்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்கு. கவா சரிங்க, அங்கே சலூன்கள் இருக்காண்ணே. இருவன் வந்து வச்சுங்க. சீக்கிரம் லோன் ஓகே ஆயிரும் சார். டீலர்ஸ் இப்போ வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பின்னாடி மந்திரிச்சுட்டு மாதிரியே தெரிஞ்சாப்ல, அதை கேக்குறாப்ல. ஓ, அந்த பொண்ணா? இப்ப என்ன சார், அந்த வண்டிக்கு நம்பர் வாங்கியாச்சா தெரியணும், அவ்வளவுதானே? வண்டி நம்பரா? அந்த அக்கா யாரையாவது லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரியணும், அதானே? சரி விடுங்க சார், நம்பர் வாங்கியாச்சா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். சந்தோஷம். இதே நேரத்தில் நோட்டு வச்சு விட்டாங்களோ, எவ்வளோ வீட்டில் இலை விழுந்தாலும் இவனை தாண்டா கூட்டு போகிறாங்க. ஐயா, இவர் என்ன பந்தி வைக்க கூப்பிட்டு போகிறோம்? எங்கள் குடும்பியை இங்கே தான் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த சுத்துப்பட்டில் எங்கே தப்பு நடந்தாலும் இவர் சொன்னா தான் நாங்கள் நைட் ரவுன்ஸில் இருந்தோம்னு டிஎஸ்பியை நம்புறாரு. என்ன, எங்க கிடாவட்டை அடைச்சி ஓடர் விருந்து கூப்பிட்டு போகிறீங்க? இலை எடுக்க ஆள் இல்லையா, நீனா போகிறது? இவெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆக்கிட்டீங்களா? என்னடா ஜானு, ஓனர் இல்லையா? வெள்ள பேருக்காரு. சரி, அந்த பேக் கொஞ்சம் எடுறா. மறுபடியும் எப்படி வருவீங்க? அடுத்த வாரம்டா. மாஸ்டர் கவா சாரிங்க, போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறாருங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? மிஸ்டர் கேளு, போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறாருங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? பழையபடி மிஸ்டர் கேளா,
ஐயோ இந்த வர போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறாருங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? ஒரு அப்பத்தை ஒழுங்கா துக்க முடியாது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் செல்லப்பாவால் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுகிறது. எங்களுக்கு வேற நம்பர் இல்லை. இப்ப எப்படி நீ பண்றேன்னு பாக்குற? டெய்லி நடக்கிறதாண்டா. 1000 ரூபாய் சேஞ்ச் கொடு. அண்ணே 600 ரூபா தானே இருக்கு. டேய் பரவாயில்லடா, குர்ரா நான் வந்து வாங்கிக்கிறேன். சரிண்ணே. மாஸ்டர் டூட்டிக்கு ரெடியா? பாய் மாம்ஸ். ரெடி. பாப்போ பாப்போ. 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 30. இப்படியே உன் முன்னாடி எவ்வளோ நாள் கேட்குறீங்க பார்க்கலாம். 100 கிலோமீட்டர். ஏ வேர்வை போதும். வேர்வை ஆட் பண்ணுறதே மிலிட்ரி வாட்ச் பண்ணிட்டானே. இவன் உண்மையிலேயே ஓடுறவனாச்சையா? கொண்டாடிக்கிட்ட போட்டு கொடுத்துருவானோ? பாகிஸ்தான் பார்டர்ல நிக்கிற மாதிரி வெறுப்பா நிக்கிறான. போற ஐடியா இல்லையா? என்ன சொல்ற? இதையும் கலெக்டா சென்சார் பிரச்சனை வருவியா? போயா எமா சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கலாம் இருக்கேன் சார். இந்தங்க சார். உங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க சர்வீஸ் சென்டர் எந்த ஏரியாவில் பிளான் பண்ணுறீங்க? சோலம் தான் சார். ஓகே, இந்த ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணி சார்ட்டை கொடுத்துருங்க. லோன் வேல்யூவை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. சரிங்க சார். முதல்ல இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடியட்டும். சரிங்க சார். அதுக்கப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும். தேங்க்யூ சார். பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஜானு. அண்ணே. நடக்கி தான் போகிறேன், உட்காரு. சரிண்ணே. என்னடா ஜானு, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எப்படி போகுது? ஆ நல்லா போகுதுண்ணே. 10th பப்ளிக்கடா தம்பி, ஓனர் உன்னை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. நல்லா மார்க் எடுக்கணும்ண்ணா. கண்டிப்பாக எடுத்துருவேண்ணே. என்னடா இபி ஆஃபீஸர் வண்டியோட மல்லு கட்டிட்டு நிற்கிறாரு? தெரியலண்ணே. என்ன சார், என்னாச்சு? என்னன்னு தெரியல தம்பி. நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு நடுவில் நின்று மக்கர் பண்ணுது. நான் வேணா பார்க்கட்டுங்களா? பாருங்க பாருங்க. உங்க வண்டி தான் ப்ராப்ளம். 20 வருஷமா ஒரே வண்டியை வச்சு ஒப்பேத்திக்கிட்டு வண்டிய மாத்துங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? பண்ணீங்க. எப்பவுமே பழசுக்கு தான் மவுஸ் ஜாஸ்தி. இது எப்பேற்பட்ட வண்டி தெரியுமா? கரெக்ட்டா சொன்னீங்க சார். இந்த மாதிரி பழைய வண்டி தான் சார் நம்ம ஊர் ரோட்டுக்குலாம் லாய்க்கு. இவங்களுக்கு எல்லாம் எங்க சார் இந்த வண்டியை பத்தி தெரிய போகுது? எங்க எங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்டோமா நாங்க? இந்த வண்டி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகாது, நான் நடந்தே வீட்டுக்கு போறேன். என்ன பொண்ணுடா இது, செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்த்தாவே இப்படித்தான். ஓகே தம்பி, உங்க கை பட்ட உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சே. ஆமா, சர்வீஸ் சென்டர் எப்போ ஆரம்பிக்க போறீங்க? அது விஷயமா தான் சார் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைச்சோன்னு ஆரம்பிச்சிருவேன் சார். அப்படியா? பேங்க்ல உங்களுக்கு சூரிட்டி எது வேணும்னா சொல்லுங்க, நான் இருக்கேன். வரட்டுமாப்பா? கண்டிப்பா சொல்றேன் சார். எத்தனை ரன்லன்னு? 18. தவான
23. இப்போ யார் யார் விளையாடுறது? ரெய்னாவும் தோனியுங்க. தோனியை தண்டறன்னு? ஏமா, நீ என்னம்மா லக்கீரை விட்டுக்கு எழுத்த விட்டு உள்ள மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. அதான் ஓடுதில்ல, வந்து பார்த்துக்கோல. சும்மா நயனு மேட்ச் பார்க்க விடாம. ஹலோ, என்ன கவாஸ்கர் ரொம்ப பொறுமையான ஆளு. நீங்க படுற கோவத்துக்கு வேணா உங்க பேரை ஹர்பஜன் சிங்னு மாத்தி வச்சுக்கோங்களேன், பொருத்தமா இருக்கும். ஏப்பா ஹர்பஜன் சிங், உனக்கு தான் வடையா கொடுக்குறாங்க, போ போ. ஏ கம்முன்னு இருங்கடா. ஏன் சார், நீங்க காதல் பண்றது அந்த காக்காவை கூட பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் ரிஸ்க்கு? சார், நான் பண்றது லவ் இல்லை சார், சத்தியம். எங்க அப்பாவுடைய கடைசி ஆசையே நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறது தான். அதனால தான் சார் நான் இப்படி பண்றேன். சார், உங்க சத்தியம் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரம் போங்க, போய் பிக்கப் பண்ணிக்கங்க சார். தேங்க்யூ சார். சார், இது வேறையா? வண்டின்னு ஒன்று வாங்கினா சர்வீஸுன்னு ஒன்று பண்ணணும் சார். தள்ளுங்க. நடக்க போறதில்ல. உங்க ஒட்டுமொத்த சத்தமும் கவர்மெண்ட்டுக்கு கேட்கற மாதிரி கத்துனீங்கன்னா ஏதாவது நடக்கும். அந்த இலக்கடைய நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தேவைப்படுது. இடம் விட்டு இடம் கூட்டமா போற பறவைகள்ல ஏதோ ஒரு பறவையுடைய எச்சம்தான் ஒரு மிகப்பெரிய ஆலமரமா உருவாகுது. அப்படிதான் பழப்பு தேடி ஊர் ஊரா போற கூட்டத்துல எங்க ஐயாவும் பழப்பு தேடி போய்கிட்டு இருந்தார். இன்னும் கொஞ்ச தூரம் போறது.
பக்கத்துல தான். தண்ணி குடிக்கிறியா? சொல்லாதீங்க. People doing here? இங்க என்ன மேன் பண்ணிட்டு இருக்கீங்க? எடப்பா, கோஷ்டியா நின்னு பேசறதுக்கு தடசட்ட ஒரு கொல்லியோ தெரியாதா? கிளப்புங்க. எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு கட்டத்துல அடக்குமுறைக்கு ஆளா இருப்பாங்க. பல பேர் அதை விதின்னு நினைச்சு ஒதுங்கிடுவாங்க. சிலர் தான் அந்த அடக்குமுறைக்கு எதிராக முதல் அடி எடுத்து வைப்பாங்க. என்னதான் இந்த பூமியில முக்கா பங்கு நீர் இருந்தாலும் குடிக்க ஒரு பவள தண்ணி இல்லாம எத்தனையோ உயிர் சாயுது. அப்படிதான் தண்ணி இல்லாம சாக கடந்த உயிரை காப்பாத்தின எங்க ஐயா. காடு மலைன்னு வேலைக்கு போற மனுஷங்களோட தாகத்தை தணிக்கவும் அவங்களோட களப்பை போக்கவும் ஒரு சாவடியை உருவாக்குனார். எந்த இடத்துல நின்று வெள்ளக்காரன் பேசக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த இடத்துலயே எங்க ஐயா அஞ்சலியை உருவாக்குனார். உடம்பால களைச்சு போய் வர்றவங்களுக்கு இழப்பாற இடம் மட்டும் இல்லை எங்க அஞ்சலர். ஐயா மனசால உடைஞ்சு போய் வர்றவங்களுக்கும் எங்க ஐயாவோட வார்த்தையும் எங்க அப்பத்தாவோட உபசரிப்பும் ஒரு புது தெம்பு கொடுத்துச்சு. நல்லதாக சின்ன சமூகமா இருக்கட்டும் இல்ல மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருக்கட்டும், அதோட தொடக்கம் நதிக்கரையிலேயோ இல்ல சமுத்திரக்கரையிலோ இருந்துதான் உருவாகும். ஆனா எங்க ஐயா கொடுத்த ஒரு குவள தண்ணில ஒரு ஊரே உருவாச்சு. நீ போ. இரட்டை குவளை முறை கிடையாது என்ன களியா? நாமளே வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருக்கோம், நமக்கு எதுக்குடா இன்னொரு அடிமை? பாரதி சொன்ன யுக புரட்சி வந்துருச்சியா? பாரதி சொன்னால நடக்கும், நடக்கும். எல்லாருக்கும் கருப்படி தண்ணி கூட. நாடே வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த சமயத்துல நம்ம நாட்டில இருந்து தீண்டாமைக்கு எதிராகவும் எங்க அப்பாத்தாவை சாவடியில உட்கார வச்சு பெண்ணடிமைக்கு எதிராகவும் வாழ்ந்து காட்டினாரு. இது பலர் மனசுல மரியாதை ஏற்படுத்துச்சு. உடம்பு முழுக்க சீக்க வச்சுக்கிட்டு வாய்க்கு அக்கடியா கருப்பிட்டு கேக்குதோ? உதவியுடன் you
நிலத்தை 80 ரூபாய்க்கு வித்துருக்காரியா? What are you talking? 2 acres, 80 rupees. What? No, Tara. They are all telling lies. Lies only they are telling. முதல் தகவல் குறிப்பா இருந்தாலும் சரி, எங்க அஞ்சல கடையில இருந்து தான் தொடங்கும். கேப்பமா? கேக்குதா? என்ன கேக்குதா? இத திருகு திருகு நல்லா கேக்கு. ஐயா, நான் தொட்டு பக்கவா? வா வா வா, திருகு, பயப்படாத திருகு. அனிதா, நம்ம நாடு விடுதலை அடைந்த செய்தியை எங்க அஞ்சலக்கடை மூலமா தான் இந்த ஊரு ஜனம். எங்க அஞ்சல கடையை சுத்தி பல மாற்றங்களும் சில உறவுகளும் உருவாச்சு. கேட்டாங்கல்ல, ஒழுங்கா பால ஊத்து. வாத்தா வாத்தா. ஆமாங்க, நான் பிறந்தது எங்க அஞ்சல கடையில தான். என்னோட முதல் அழுகைய எங்க அஞ்சல தான் கேட்டுச்சு. ஐயா கற்பட்ட சாமி. நேத்தி கடந்த செலுத்த எங்க குடும்பமே குலசாமி கோயிலுக்கு போச்சு. ஆனா அங்க நடந்த ஒரு விபத்துல எனக்கு விவரம் தெரியாத வயசுலேயே என் அப்பனையும் ஆத்தாளையும் அப்பத்தாவையும் இழந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க இல்லைங்கிறது மட்டும்தான் புரிஞ்சது. அவங்க வரவே மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் நான் அழவே ஆரம்பிச்சேன். அழ ஆரம்பிச்சேன்னு கண்ணை துடைச்சு அவரோட நெஞ்சில சாத்திக்கிட்டாரு எங்க ஐயா. எங்க அப்பத்தா இல்லாத சோகத்துல இருந்த எங்க ஐயா அவங்க பேரையே எங்க கடைக்கு வச்சு அது மூலமா சந்தோஷப்பட்டுக்கிட்டார். எங்க ஐயாவோட தோல்ல உட்கார்ந்து இந்த உலகத்தை நான் பார்த்தேன். இந்த உலகம் ரொம்ப அழகா தெரிஞ்சது. அதை விட அழகா எங்க ஐயா தெரிஞ்சாரு. என்னைக்குமே நானும் எங்க ஐயாவும் தனியா இருக்கிறதா நினைச்சதே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு புது உறவுகளை எங்க அஞ்சல கடை கொடுத்துச்சு. அந்த உறவுகளோட தான் எங்க பயணம் தொடர்ந்துச்சு. இரியா, வரேன் வரேன். பேரன் கொஞ்சம் போலப்ப வரசா வாங்க. திருலாண்டி சொக்கா அம்சமா இருக்கையா? இன்னைக்கு மட்டும் நீ அவன் மச்சத்தை தொடல, இன்னையோட உன் சாவகாசத்தை தலைமுடிவுறா. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இன்னைக்கு நான் அவன் மச்சத்தை எப்படி தொடங்குறது நீ வேடிக்கை? சரி பாப்போம்டா. என்னங்க? என்ன இல்லைங்க, இல்ல உங்க மச்சம் 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 மச்சத்துக்கு ஒண்ணு இல்லைங்க. ஓடிட்டாரு. Ha 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 ha
மனுஷன் சாகும்போது பெத்த பிள்ளைங்க சொந்த பந்தங்க அழறத விட யாருன்னே தெரியாத ஒரு தழறான் பாரு அப்படி வாழ்ந்துட்டு போனான்னு எங்கள் ஐயா சொல்லுவார். அப்படியே தான் வாழ்ந்துட்டும் போனார். எங்க ஐயா உடல் தான் மறைஞ்சதே தவிர அவர் நினைப்பும் மூச்சு காத்தும் இந்த கடை முழுக்க இருக்கு. இந்த கடையோட ஒவ்வொரு இடத்துலையும் எங்க ஐயா வாழறதா தான் நான் பாக்குறேன். அப்பள தைரியமா எங்க ஐயா எனக்கு அமைச்சு கொடுத்த பாதையில நான் பயணிக்க ஆரம்பிச்சேன். கஷ்டத்துல தாங்கின இந்த உறவுகள் இன்னைக்கு என்னோட குடும்பமா இருக்கு. முத்து அப்பு போடுறட்டி மாதிரியே இருக்க அப்பு. எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏன் அஞ்சல கொடுத்துச்சு. என் வாழ்க்கையில எல்லாமுமா இருந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த என் அஞ்சலை என்னை விட்டு போயிருமோன்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் என்ன மாதிரியே அஞ்சலியை தான் உலகமா நினைச்ச எல்லாருமா சேர்ந்து அதை காப்பாத்த போராடினா அது என் மனசுல ஒரு நம்பிக்கையை விதைச்சது. குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தையும் சேர்த்து ஒரு தோப்பா வளர்ந்து நிற்குது. எங்க மத்த வியாபாரியார் வரலையா? எல்லாரோட பிரதிநிதியா தாயா நாங்க வந்திருக்கோம். ஊரோட அடையாளமே அஞ்சல டீ கடை தான் சார். இது வெறும் வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, எங்களோட வாழ்க்கை சார். அதான் என்ன பண்றேனே தெரியாம உங்களை நம்பி வந்திருக்கோம். இவ்வளவு பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் இருக்கும். முதல்ல ரிட்ட ஃபைல் பண்ணுவோம், ஸ்டே வாங்குவோம். கவலைப்படாதீங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி. கேள்வி இங்கு கேட்காமல் யாரும் இல்லை. ஓனர வெளியில கடையை அடிக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா பாட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. ஒத்த புள்ள பெத்தவன் அப்படியே மயங்காப்பாத்த நம்பும் போது இத்தனை புள்ளை இருக்கும் போதே ஐயா பத்தி நாயண்டா கவலை பண்ணோம். ஐயாவை ஆட்டவ முடியாது, அசைக்க முடியாது, தெரியுமில்ல? சூப்பர் ஓனர். ஆ, வாங்கிட்டு போ. அப்படியா இங்கே வச்சேன். எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. கவர்ந்து சங்கத்துக்கு போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வாங்க. போட்டு வச்சிருக்க ஆர்டர் கொடுத்துங்க. வேணாட்டாங்க ஓனர். என்ன ஐயாவோ ஆர்டர் கொடுத்த விட அப்படியே தேங்கி கிடக்குது, ஏதாவது வழியை காட்டியா? உங்கள் ஐயாட்டெலாம் சொன்னால் ஒத்து வராது. அதுக்கு எங்கள்கிட்ட சொன்னாலும் தலைக்கு ஒரு பத்துன்னு காலி பண்ணுவான். ஏய், என்ன பேசுகிறா? அது இல்லை மாப்பிள, போட்டோக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு, அதுக்கு என்னமோ உசுர் இருக்கிற மாதிரி. அப்படியா? உன் பர்ஸ் எடு. அது எதுக்கு? எடு சொல்கிறேன். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இந்த ஃபோட்டோவில் இருக்க உன் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து எத்தனை தடவை பேசியிருப்பேன். இதுக்கு என்ன உசுர் இருக்கா? இருக்குன்னு நினச்சா இருக்கு, இல்லைன்னு நினச்சா இல்லை. உன்ன மாதிரி பொழப்புக்காக வெளியூரில் இருக்க எல்லாரும் போட்டோவில் தான் குடும்பமே நடத்துகிறாங்க. தேவையில்லாமல் அவர் நம்பிக்கையை தப்பாக பேசாத. டேய் விடுறா, அவன் எதாவது தெரியாமல் சொல்கிறான். நீ சரி உனக்கு. ஹலோ மாஸ்டர், சொல்லுங்கள் சார். போடுங்க. ஆ சரிங்க சார். ஓகே சார். ஒரு 60 வணக்கம் வந்துடுறேங்க சார். ஆ சரி. எப்பட்றா எங்கள் ஐயா வேலையை பார்த்தாரா? சரி உனக்கு. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் கட்டினேன். ஆ கட்டுறேன் கட்டுறேன் கட்டுறேன். தேங்க்ஸ் சார். 100 ரூபா கூடிய யாரா?
பேங்க் மேனேஜரு, இடம் பார்க்க சொல்லிட்டார்ல. ஓ ஏ சூப்பர்ரா, அப்போ பாத்தி அப்போ நைட்டு கொடுத்துருவான். என்ன ஓனரே, நீங்களும் ஜோதியில் ஐக்கியமாகிறது? ஏய் நான் எப்படா கலந்துருக்கேன்? இப்போ நாளைக்கே நீங்களும் நானும் செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏண்டா பேச்சுக்கு சொல்றேன் உனரே, பேச்சுக்கு நாளைக்கே செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. உங்களை ஒரு பக்கம் தூக்கிட்டு போவாங்க, என்னைய ஒரு பக்கம் தூக்கிட்டு போவாங்க. நடுவில் நின்று பார்த்துட்டு இருக்கேன், என்ன சொல்லுவேன்? என்னைய பார்த்து இங்கே வரு, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு நிம்மதியாக போய் சேர்ந்துட்டேன் பாங்க. உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாவம், என்ன பாவம் பண்ணானோ, எதையுமே அனுபவிக்காம இப்படி பொசுக்குன்னு போயிட்டானே பாங்க. அது வேறையா, செத்தம் திட்டு வாங்கணுமா? இது உங்களுக்கு தேவையா? என்ன நான் சொல்றது, என்ன நான் சொல்றது, என்ன நான் சொல்றது? தேவையில்லாம பேசிக்கிட்டு நீ பார்க்க பேசான காலத்துல கீழே கீழே விழுந்து அடிபட்டுக்க புரிக்க பயப்படாதீங்க சார், ஒண்ணும் இல்ல. என்ன அப்படியா கார்காரன் மாதிரி நீ எங்கிட்ட சாய்ச்சிட மாட்டியா? அப்படி இல்ல, எங்கேயும் மோத மாட்டேனாப்பா. ஏய் பாத்துரா, நீயும் கண்ணாப்பண்ண தானே ஓட்டுற, பாத்துக்க. அப்படியா, எங்க போடா? வீட்டுல உன் பிள்ளைக்கு தின்ன தட்டை எடுத்து வைக்க வலிக்குது. ஊருக்கு உழைக்க தானே பெத்து போட்டிருக்கோம். ஒரு வேலை வெட்டிக்கு போக துப்பு இல்ல. இவன்ட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு வா. ஏன்டா இப்படி பண்றியோ? மாஸ்டர், டாக்டர் முன்னாடி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு, அதனால என்னால் வர முடியல. பேக்கை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்றீங்களா? நான் கொடுத்து விட்றேன் சார், கொடுத்து விட்றேன் வரேண்ணா. ஆ சரிங்க. ஆ முரளி பேக்கை வாங்கிட்டேன். டேய் நீ கிளம்பி, பஸ் ஸ்டாண்ட் வந்து. சரி வணக்கண்ணே. என்ன ஒரு டீயை போடுவோமா? சரி வா. அண்ணா நல்ல டீ போடுங்க. அண்ட நம்ம ஸ்கூட்டர் தூர பஸ்னால ஏதாவது பண்ணணும். ஒரே இதுல சக்கரை போடாத, ஏபி பொண்ணுக்கு தெரியாத மாதிரி கேப்பேன். தேடுறா அண்ணா. சுகர் இல்ல போட்டுருக்கண. சுகர் இருக்கே, எனக்கு பத்தல போடுங்க. அண்ணா உங்களுக்கு டீ போட தெரியுமா தெரியாதா? ஐயோ என்ட்ரியை கொடுத்துட வேண்டியதான். அவனை ஏங்க திட்டுறீங்க? எல்லாம் உன் வேலை தானா? முதல் கட்ட சந்திப்பு தான் காரமா போச்சு, இரண்டாவது கட்ட சந்திப்புனாவது இனிப்பா இருக்கட்டுமே. என்னது ரெண்டாவது சந்திப்பா? ஆமா. அப்போ அன்னைக்கு பார்த்தது அதுக்கு முன்ன பார்த்ததெல்லாம் என்ன சொல்றது? ரெண்டாவது சந்திப்பு. வாடி கூத்துக்கு முன்னாடி கிரிக்கெட்டுக்கு பின்னாடி ஒன்னும் புரியலையே. ஹலோ, நீங்க என்னங்க? அன்னைக்கு பார்த்தேன், அப்ப பார்த்தேன், இப்ப பார்த்தேன்ட்டு வந்துட்டீங்க. எப்ப போங்க பாத்தீங்க? யாரையாவது லவ் பண்றியா? யாரையாவது லவ் பண்றியா? இல்ல. ஏய் பஸ் வந்துச்சு. இல்ல, இந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு ஏதாவது கமிட்மென்ட் அந்த அளவுக்குலாம் நம்ம கொடுப்போம் இல்லங்க. ஓகே பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? ஹலோ ஏங்க, எதுக்குங்க கேட்டீங்க? சொல்லிட்டு போங்க. பார்க்க நல்லா தானே இருக்க, அதான் லவ் பண்ணலான்னு. ஏங்க ஏங்க, ஹலோ Thank you.
சரக்கு கரெக்டான டயத்துக்கு போய் சேர்ந்துடும்ல. பயப்படுறவங்களோட இந்த யூகே தொழில் பண்றதில்ல. கேளமுங்க அண்ணன், புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க, மன்னிச்சிருங்கண்ணே, தெரியாம கேட்டேண்ணே. புரியுங்கண்ணே, தயவு செய்து புரியுங்கண்ணே, தெரியாம கேட்டேண்ணே, புரியுங்கண்ணே. சரக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடணும். எந்த சிக்கல் இருக்காதுண்ணே, எல்லா செக் போஸ்ட்லயும் நம்ம ஆளுங்க தான், தாராளமா வண்டி அனுப்புங்கண்ணே. எடுத்துங்க, முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. எடுத்துங்க, எடுத்துங்க, எடுத்துங்க. அவசரமா சொல்லிட்டு நீங்க பாட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க. அத விடுறா, கோர்ட்ல ஸ்டே வாங்கியாச்சு. ஸ்டே கிடைச்சிருச்சு. கடைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சூப்பர், கொண்டாடிடுவோம். என் பாட்டி தெரியுமா, இன்னைக்கு சரக்கு உங்களுது, ஆனா சைட் டிஷ் மாப்பிள்ளையோடது. என்ன மேட்டர் பாஸ்? மாப்பிள்ளைக்கு லவ் வாக்கிடுச்சுல. ரைட்டும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏய், எனக்கு சிக்கன் ஃப்ரை சொல்லிரு. ஆ சரிண்ணா. ஒரே சக புரோட்டாவே தெரியுது மாப்பிள. ஏன் சார், உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கலாம்ல அவனா, ஏதோ அங்கேயும் கொஞ்சம் சோப்பு நோட்டு போலங்கமுல்ல. கம்பெனி போனோம் பாஸ், கொண்டுருவாங்க. சும்மா சொன்னேன் பாஸ். என்னப்பா அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? நோ மாமா, உன்னை விட்டு என்னக்கே ஆரம்பிச்சிருக்கான். உட்காரு உட்காரு, பந்தல உட்காரு. ஜாக்கிங் இல்லாம சல்சாவா ஊத்து. வாடா முறுக்கு சிக்க. யா சைடு செங்க? ஆம் சார், இந்தாங்க உங்க சிறப்பு. ஹே வாடி வாடி ஏ செல்ல குட்டி. இப்ப எடிய சரக்க சொல்லு சொல்லு. இது பூமிக்கு, இது சாமிக்கு. ஏ பாட்டு போடுறேன். மூணு வேளையும் குடிப்பேனங்கிறது மோறு பானைய உடப்பேனங்கிறது. மூணு வேளையும் குடிப்பேனங்கிறது மோறு பானைய உடப்பேனங்கிறது. முட்டதி வீதியில் கிடப்பேனங்கிறது. ஆத்தா இந்த காக்கா இவ அஞ்சாறு மாசமா கேட்க. நீட்ட சொல்லி என்ன பாஸ், லவ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு போல. அடப்போங்க பாஸ், எனக்கே இன்னைக்குதான் சொன்னாங்க. நாளைக்கு காலைல போய் பார்த்தாதான் தெரியும். நீங்க என்னங்க பொசுக்குன்னு லவ் பண்றேன்னு சொல்லிவிட்டீங்க, அது எப்படிங்க பார்த்தோன்னா லவ் பண்ண முடியும்? என்னது இல்ல, எப்படி பார்த்தோன்னா லவ் பண்றதுன்னு கேக்குறேன். ஏ ஆம்பளைங்க மட்டும் தான் பார்த்த உடனே லவ் பண்ணுவீங்களா? நாங்க லவ் பண்ண ஒத்துக்க மாட்டீங்களா? உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ண உனக்கு பிடிக்கலையா? பரவாயில்ல விடு. பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே, அதெல்லாம் சரி. உன் பேர் என்ன? என்னது சுந்தரமூர்த்தி மகாதானா நீயே?
செவனாண்டி பேத்திய நின்று என்ன உங்க குடும்ப பேரெல்லாம் சரிதானே? ரேஷன் கார்டு நெய்மாலையான் பாத்துக்க. கஞ்சாட காட்டி என்ன கௌதாசவத்தவுள்ள ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரண இல்ல. கஞ்சாட காட்டி என்ன கௌதாசவத்தவுள்ள ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரண இல்ல. கரும்பார போன பார்த்து விளைஞ்சேனே சவுக்காரோ என நானும் கரஞ்சேனே. என் பேர நீ சொல்ல ஏதோ ஆகி போனேனே சொல்லேதோ இல்லாம சேர்ந்ததானே வாய்க்கால நான் வைக போலானேனே. திட்டி சிரிப்புல கொத்தோட பன புல கொண்டா பையன் கையை பிடிக்கிறான்னா
அதனால எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கணும். நீ நம்புகிற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன்ல, அந்த அந்த அஞ்சலாட காலங்களும் ஏதோ ஒரு வண்டிக்காரன் தட்டி விட்டு போயிருக்கான். அதுக்கு நம்ம வண்டியை கவுத்துருக்கான். அவங்க அவங்களால 50-60 லட்சம் ரூபாய் சரக்கு மாட்டினது மட்டும் இல்லாம
என்ன ஒளிஞ்சு வாழ வச்சுட்டானுங்களா? ஆமாண்ணே, என்னைய சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டான். என்ன அவங்கள சும்மா ஓடக்கூடாதுண்ணே, ஏதாச்சும் பண்ணணும்ண்ணே. கோவத்தை வார்த்தையில காட்டக்கூடாது. போட்டு வச்சுக்க. உடம்பு ரோல் இல்ல, இன்னைக்கு எப்படியும் லோன் வாக்கி பண்ணிடுவாங்க. ஈவினிங் செக் கூட ஒன்று வந்து பார்க்குறேன். சரி, உடம்பு பார்த்துக்க, வச்சுறேன். என்ன ஓகே ஆயிரும் இன்னைக்கு? எப்படியும் லோன் ஓகே ஆயிரும். உணர நடக்கும். ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. வாங்க. என்ன சார் இங்கேயுமா? எங்க என்ன சார்? காதல் தான். ஆமா ஆமா, அடுத்த உண்டை கட்டி உனக்கு தாண்டி போ போ. மாமா என்ன மந்த பக்கம் அம்சம் மாதிரி காலாட்டுவோன்னா உன்ன கூட்டு போறேன். ரியல் எஸ்டேட் நோட்டு மாத்திரம் கண்ண நோட்டு மாத்திரம் கண்ண நோட்டு மாத்து. ஐயா, ஏய் வணக்கம் ஐயா. முத்துலாண்டி பேசுறேன் ஐயா. என்ன முத்துலாண்டி, என்ன விஷயம் ஐயா? செய்யாத குற்றத்துக்கு எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஐயா. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? நல்லவன் நம்ம ஒருத்தனை கடையில் சேர்த்தம் ஐயா. அவன் கள்ள நோட்டு மாத்திரம் களவாணி பையனுக்கு தெரியாமல் போச்சு. அவன் பண்ண தப்புக்கு எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஐயா. நீங்கள் தான் காப்பாற்றணும். கவலைப்படாதீங்க முத்துலாண்டி, உடனே ஜூனியர் அனுப்புறேன். சரிங்க சரிங்க, நன்றியா சரிங்க. அப்பன் சாப்பிட்டவா உப்பு வச்சு விட்டாங்கல்ல. பல்ல காமிச்சிட்டு இருக்கிய பையன் சார். சார் திரும்பிடுவார். நீ எல்லாம் பெரிய மனுஷனா இருக்க. என்ன சார், அடிச்சா செத்தே போயிருவ. அவர் எதுக்கு சார் திட்டுறீங்க? ஓ, நீங்க தான் அவளை கொம்பு செய்ய விடுறதா? எவன் என்ன செய்யறான்னு முச்சந்தில உட்காந்து ஊதியில் செஞ்சவங்கள பெரிய பொறுப்பு விளக்கடையில நீங்க. நீங்க பண்ணதுக்கு நான் சட்டையை கழட்டி நிக்கணுமா? சார் சஸ்பெண்ட்ல இருக்கீங்க, பிரச்சனையா இருப்போம். அப்படியா? சார் டேய், அவங்களை பெத்தவங்கடா நீங்கலாம். என் கடை பக்கம் நிக்கிறத பார்த்தேன். ஆயுசுக்கு கம்பி இப்படி தான் கிடக்கணும். ஊரா பயிலையும் அக்யூஸ் லிஸ்ட்ல சேர்த்து வாழ்க்கை அழிச்சு போடுவேன். நீங்க பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரீடா
கடைக்கு சேல் வச்சிருக்கு, விசாரணைன்னு கூப்பிட்டா வரணும். மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துங்க. என்ன வாங்க. பெரிய மனுஷனா என் பையனை உள்ள போட்டு அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. யாரை நோவது காலம் என்னை தாயமாடுது, யாரை கேட்பது யாரை நோவது காலம் என்னை தாயமாடுது. மழையே மாட்டேன். உங்களையும் என் பெத்த பிள்ளைய நினைச்சு சொல்றேன்டா. இன்னும் இந்த இடத்துல நின்னு நாசமா போயிடாதீங்கடா. நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்கடே, கேட்க மாட்டீங்க. ஏக்கடாது கேட்டு போங்க. யாரை கேட்பது யாரை நோவது காலம் என்னை தாயமாடுது. வசந்த காலங்கள் பார்த்த மரம் இது, பூக்களின் வாசங்கள் மறையவில்லை, இலைகள் உதிர்வதை விழிகள் பார்த்துவே மனசுக்கு ஏன் இது புரியவில்லை. எத்தனை புன்னகை பார்த்திருப்பேன், என்றுமே சாட்சியாய் நான் இருப்பேன். கண்ணிமையை மறைக்கும் மூடுபனி விலகும், நெஞ்சுக்குள் நம்பிக்கை வளர்த்திருப்பேன். ஒரு நாள் ஒரு நாள் அது நடக்கும். ஊரு கோடியே இழுத்த தேருது இன்று நிற்குது தனிமை. தண்டவாளம்
வீடும் செடியில் நிச்சயம் பூக்கள் மலர்த்திடுமே. என்ன முத்தலாண்டி இது? ஒரு நாள் கூட நீ இப்படி கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லை. கோவப்படாம ஊரும் தெரியாம பேரும் தெரியாம ஒண்ணா வரவா கூடி திருவிழா கோலமா இருந்த இடம் யாது? அட சின்ன பசங்கய்யா, புரியாம இருக்காங்க. குடும்ப குட்டி இல்லைன்னு கூட நான் கவலைப்பட்டது கிடையாதுயா. இப்போ யாருமே இல்லாத அனாத மாதிரி இருக்கியா. வர்ற ஆத்திரத்துக்கு எல்லாத்தையும் மூட்டையா போய் தொலைல போல இருக்கியா. எனக்கு எனக்கு இருக்கவே பிடிக்கலையா. இங்க போகையா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க? உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட மனுஷனை இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டன. சரி, அதனால நீங்க உங்க லைஃபையும் பார்க்காம கடைப்பக்கமும் போகாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இப்போதைக்கு கடையை பக்கிட்டு போனா அந்த இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம ஓனர்கிட்ட பிரச்சனை பண்ணுவான். வீணா இதுக்கு பிரச்சனை உண்டாகிக்கிட்டு. நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கிறத விட நடக்க வேண்டியதை யோசிங்க. சார், நீங்க கேட்ட டீடைல்ஸ் பாக்குறேன். உங்க டீடைல்ஸ் எல்லாம் பக்கவா தான் இருக்கு, பட் லோன் அமௌண்ட் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு. என்னோட குறைஞ்சபட்ச தேவையை தான் சார் கூட் பண்ணியிருக்கேன். எப்படியாவது லோன் சாங்ஷன் பண்ணுங்கள் சார். மாதம் மாதம் லோனை கரெக்டாக அடைச்சிருவேன் சார். என் மேலே நம்பிக்கை வைங்க சார், ப்ளீஸ். ஓகே கவாஸ், உங்களுக்காக இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை நான் மூவ் பண்ணுறேன். ஃபைல் சாங்ஷன் ஆகி வரட்டும், லோன் அமௌண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பொண்ணு பிறந்த நாளுக்கு கூட போகாமல் பண்ணிட்டானுங்கல்ல. பாப்பா கூட படிக்கிற பசங்க உங்களை பத்தி தப்பா பேசினதுனால பாப்பா மருந்து குடிச்சிருக்கேன். ஒளிஞ்சிருக்க சொல்றியா? என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும். எடுறா வண்டிய. நாங்கள் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் இருந்து வரோம். போலி மதுபானங்களை நீங்கள் தயாரித்ததுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். ஏழரை கூட்டி எங்க அண்ணன் உள்ள அனுப்பிச்சிட்டீங்க, இன்னையோட நீங்க செத்தீங்களா? Yeah.
ஆடு கடல போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்காங்கனே. என்னது எவனோ என்னமோ சொன்னான்னு அவன் மூஞ்சியை திருப்பிட்டு தெரிஞ்சா இப்படித்தான் இந்த சேர்ந்தோம். இப்ப அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டாங்கல்ல. பிரச்சனையை சந்திக்க தெரிஞ்சவன் தாண்டா பெரிய ஆளாகிட்டு இருக்காங்க. பயந்துகிட்டு தெரிஞ்சா பிச்சை தான் எடுக்கணும். எவனோ பண்ண தப்புக்கு நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்களடா. மன்னிச்சிருங்க ஓனர், யார் வரலனாலும் நான் வந்திருக்கணும். வலிச்சுதுடா. சரி விடு, அதெல்லாம் சரியா போயிடுச்சு. என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு போய் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டா போய் எடுத்துட்டு வா. சார் உங்க பேக்கு. வாங்க தம்பி உள்ள வாங்க. உள்ள போன் அடிச்சுட்டே இருக்கு, என்னன்னு பாரு. உட்காருங்க தம்பி. பரவாயில்ல சார், நான் கிளம்புறேன். தம்பி ஒரு விஷயம் பேசணும், உட்காருங்க. தம்பி எனக்கு எதுவும் தெரியாம இல்லை, எல்லா விஷயமும் தெரியும். நான் காதலுக்கு எதிரானவ இல்லை, ஆனா ஒரு சரியான தகப்பனா இருக்கணும்னு விருப்பப்படுறேன். ஓனர் உங்களை பத்தி நல்லா தான் சொன்னாரு. என் பொண்ணு உங்களை பெரிய அளவுக்கு நம்புறான், எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே கால நேரம் சரியா வரணும் இல்லையா? தவிச்சப்ப கிடைச்சாதான் இந்த தண்ணிக்கே மரியாதை தம்பி. அதை மட்டும் மனசுல வச்சுட்டா போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சத்தியமா நான் உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன் சார். தண்ணி குடிக்கு தம்பி. கவாஸ் ஜி, சுகர் ஓகேவா? ஏமா என்ன, நீ யார பேரை சொல்லி கூப்பிடுறது? வார்த்தையிலே வாழ்க்கைய விளக்கிட்டாரு. நான் போய் லோன் வேலைய பாக்குறேன். தம்பி சர்வீஸ் சென்டர் வைக்கிறதுக்காக லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரியா? நல்லது. ஆ வாங்க சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்லைங்க சார், இப்போ தான் வந்தோம். என்ன சார், நம்ம கடைக்கு ரோடு வர்றதான் பிரச்சனைன்னு பார்த்தா வேற மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு. ஆமாம் சார், எதிரிக்கிட்ட இருந்து கூட நம்ம தப்பிச்சிடுறோம். ஆனால்
நண்பங்கிட்டதான் மாட்டிக்கிறோம். நம்ம கேஸோட அப்பீல் சீக்கிரமே வரப்போகுது. நம்ம கடை வழியாக வரப்போகிற ரோட்டுக்கு மாற்று வழிப்பாதையை பரிசீலிக்கணுன்ட்டு கவர்மெண்ட்கிட்ட ஏற்கனவே முறையிட்டிருக்கோம். அவங்களும் அதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வரதுனால தீர்ப்பு நமக்கு சாதகமாக வர்றதுக்கு நிறையவே சாத்தியம் இருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா, ரொம்ப நன்றியா. எனக்கும் நாளைக்கு ரிசல்ட்டே வரப்போகுது. இன்னும் படிச்சுட்டு இருந்தா நீ சாதிச்சிட்டடா, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. இந்த டிக்கெட் இருந்து எப்படிப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தீங்க? உங்களுக்கு கடை, எனக்கு இது வீடு. இங்க வேலை பார்த்துட்டு மிச்ச நேரம் படிக்கல, படிச்ச நேரம் முக தான் வேலை பார்த்தேன். எங்க ஐயா என்னை சொந்த பிள்ளைய பாத்துக்கிட்டாரு. அண்ணே ஜானே கலக்கிட்டடா. தேங்க்ஸ். நீங்க என்ன வர ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆகணுங்கிறதா என்னோட லட்சியம். எங்க ஐயாவோட ஆசையும் அதுதான், கண்டிப்பா நிறைவேற்றுவேன். கல்யாணராம்னே, ஜாக்கிங் மாமா, அப்படியானே எல்லாரும் வந்திருந்தா எல்லாந்துருக்கும்ல. வருவாங்கடா, எங்க வர போறாங்க? நம்ம ஜானு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் வாங்கடானா வர போறாங்க. ஹலோ ராமா, நீதான் என் மாமா. ஐயோ பொண்ணு பொண்ணு பொண்ணு, யாருங்க பேசுறீங்க? உங்க கூட பேசணுங்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யாருங்க பேசுறீங்க? உங்களை தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற தூரத்து காவலி காவலி காவலி. நீங்க அதுல விழுந்தவதா உங்களை பக்கத்துல பாக்கணும் போல ஆசையா இருக்கு. எப்ப 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 எப்பங்க? நாளைக்கு சாயந்தரம் 5:30 அஞ்சல கடை பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்கேன். அஞ்சல கடை பஸ் ஸ்டாப்பா? ஏங்க வேணாங்க, அதெல்லாம் முடியாது. நாளைக்கு சாயந்தரம் 5:30 அஞ்சல கடை பஸ் ஸ்டாப்பு. தலையில வச்சுக்கிட்டு உங்களுக்காக சூப்பர் சூப்பர். என்ன ஒருத்தி தலையும் ஒத்தரோசா இல்லையே. பேட் பாய்ஸ் சார், வாங்க சார். சார் சுடுதுனே பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன், கடுப்பு ஏத்தாம வாங்க சார். ஒத்த ரோசாவோட இங்க வர்றா? நேத்து நம்ம போன் பண்ணத இவதான் பண்ணா நினைச்சுக்கிட்டு இவ பின்னாடியே போய் ஏதோ 7.5 போறான்டா. இவள்கிட்டலாம் அடி வாங்கினா ஜென்மத்துக்கும் கல்யாணம் கடப்பக்கமே வரமாட்டேன். என்ன பண்ண போறாலோ தெரியலையே. ஐயோ மாப்ள, நான் மேல காதல் கவிதா இருக்கிறதுல. ஆமால, செத்தண்டா. என்னடா ரசிச்சு படிக்கிறா, யாருக்கு எழுதுனதோ புக்கு வரும்.
அண்ணன்தான். அதுக்குள்ள எப்படிங்க? உங்க கவிதையில நான் கவுந்துட்டேன். கவிதை அஞ்சல தெய்வமே, என் அப்பாவோட சத்தியத்தை காப்பாத்திட்டேன். நல்லா இருக்கணும். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி? நைட் அக்கா வாய கடிச்சு விட்டியா? ஏண்டா நியூஸ் வச்சது? ஏமாமா ஒழுங்கா இருக்க மாட்டியா? உரிமையா? பொண்ண தொடுறதுக்கு நாம் பட்ட பாடு இருக்கு. ஐயோ ஐயோ பொண்ண செல்லப்பா, அவனுக்கு விடுவா சொல்றீங்கள? கிளம்பு கிளம்புங்கிறல்ல, என்ன பார்வை? போ 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 போடா. எப்ப பார்த்தாலும் அந்த கடையே பார்த்துக்கிட்டு இருக்க. யாரு யானே போய சார், ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை அந்த இன்ஸ்பெக்டர் பெருசு படுத்துறாரு சார். அவர் சொந்த விஷயத்துக்காக எங்களை பலிகடை ஆக பாக்குறாரு. இதை உங்கள்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தாங்கன்னு கேட்கலான்னு வந்தான். இந்த விஷயத்தை நானே விசாரிச்சு நல்ல முடிவு எடுக்கிறேன் சார். நான் வாட்ச் பண்ண வரைக்கும் டப்ளிங் மாதிரி தப்பான ஆக்டிவிட்டிஸ் எதுவும் அந்த கடையில நடக்கல. அப்பா ஹிஸ்ட் அவன் தான் சார் அந்த கடையை மிஸ்யூஸ் பண்ணிருக்கான். இன்ஸ்பெக்டர் மேல கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அது உண்மைதான் சார். அவரோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக அங்க இருக்கிறவங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு 100 பேருக்கு மேலே அப்ளை பண்ணாங்க. இருந்தாலும் உங்கள் ஒர்க்கில் இம்ப்ரெஸ் ஆகி தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் ஒர்க்கில் இம்ப்ரெஸ் ஆகி தான் உங்களுக்கு அலாட் பண்ணோம். பட் இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாது. ஃபைனலாக 1 மந்த் பேலன்ஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே டெபாசிட் பண்ணதை கட்டலன்னா டீலர்ஷிப் கேன்சல் ஆகிடும். சாரி கவாஸ், என்ன தப்பாக நினைக்காதீங்க. போகலாம். நீதான் ஒரு வழிய காட்டணும். என்ன சார் இது? தம்பி எல்லாம் உங்களுக்காக தான்.
ஏதோ டீலர்ஷிப். நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வீட்டை வித்து என் வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா? நல்லா இருக்கு சார். அது நீந்த கத்து கொடுத்துட்டு காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதை கொடுங்க. தம்பி நான் என்ன சொல்றேன் சொன்னா கேளுங்க. இதை புரியுங்க சார். வாங்க போலாம். அவர் பாசத்துல தான் அப்படி செஞ்சிருக்காரு. அதை ஏன்டா தப்பா நினைக்கிற? அதான்டா பிரச்சனைய. பணம் பாசத்தை தின்றும்டா. சரிண்ணா, கரெக்டாக தானே பேசிட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன? இதை அவ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையாடா. போலாம் போலாம். என்னாச்சு? ஏன் அழுகுற? சத்தியமா நீ மட்டும் அந்த பணத்தை வாங்கியிருந்தான் நான் செத்தே போயிருப்பேன். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ நம்புறேன். அவங்க பணத்தை வாங்கி நாம பழைச்சோன்னா அதில் நீ தெரிய மாட்டேன், அவங்க தான் தெரியவாங்க. எனக்கு நீ மட்டும்தான் தெரியணும். இது போதும் முடி. நான் எதை வேணாலும் சாதிப்பேன். அண்ணே வணக்கம்ண்ணே. வாங்க வைக்கலையா? என்ன விஷயம்? சார் நம்ம கடைப்பத்திரம் ஜெராக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னாரு. டேய், அந்த ஜெராக்ஸ் எடுத்து பார்த்து எங்கடா வச்சிருக்க? டீயா போட்டாக்கு பின்னாடி ஓனர். இருங்கயா, சாருக்கு டீயே போடுறான். இந்தாங்க. அப்ப நான் வரட்டுங்களா? வரேன். என்னப்பா அது? இது என் கார்டு, எந்த உதவினாலும் சந்தோஷம். ஐயாவு வழியை காட்டிட்டேயா? வழியை காட்டி வைடா. டேய், கவாசுக்கு போட போறான். எங்கடா இருக்காவ? போட போறான். ஒரு மாதம் தான் எம்மாவில் டைம் கொடுத்துருக்காங்க சார். நோ ப்ராப்ளம், ஒன் வீக்கில் நான் சேங்ஷன் பண்ணுறேன். என் சைட்லேருந்து ஷோரூமுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் அனுப்ப சொல்கிறேன். ஷோரூம்லேருந்து உங்களுக்கு கால் வரும், கவலையே படாது. இப்போ சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமியா. பரேன் அப்புறம் கவாசு. பல நாளுக்கான பத்தே செகண்டில் நிறைவேற்றிட்டீங்கள உணரேன். ஐயா பயங்கர குஷியில் இருக்கீங்க போல. இருக்காத பின்ன. எவ்வளவு நாள் கனவு தெரியுமா? சொந்தமா சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு. ஓனர் மூலமா நல்லபடியா நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன். அப்ப நம்ம ரெண்டு பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்டா? இப்போ நீதானே என்ன வேணாலும் கேளுன்னு சொன்னேன். என்ன வேணாலும் கேளுனா? ஒரு வளையல் வேணும், ஒரு கம்மல் வேணும், செயின் வேணும், அட ஒரு முத்தம் கூட கேட்கலாம். அதுக்குள்ள கல்யாணமா கல்யாணம். முதல்ல சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணணும், அப்புறம் ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம். எங்க அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ வேற ஆளை பாத்துக்கோ. ஏய், இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நில்றே. ஏய், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்யா. என்ன சுந்தரம், பையன் கடைய போட்டான், அப்புறம் என்ன கல்யாணம் தானே? ஏங்க உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா? ஒரு நிமிஷம். ஏன் வியாபாரம் குறைஞ்சி போச்சா, இல்ல எடுபடி வேலை பார்க்க ஆள் பத்தலையா? கோச்சிக்காதீங்கண்ணே, நம்ம சந்திரக்கு பால்சாமி என்ன மார்க்கெட்டிங் வேலை ரெடி பண்ணிருக்காரு. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம்ண்ணே. பால்சாமி இப்ப கடையில் தான் நிக்கிறாரு. சந்திர வந்து ஒரு எட்டவரை பார்த்தானா? சொல்லிருக்கேன், இப்ப வந்துடும். தம்பி கிளம்பி உன் ஆபீஸுக்கு போப்பா. ஓகேப்பா. பாப்பா, பாப்பா நெல்லு, பாப்பா, 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 சித்ரா கதவு தரமா. டேய் கதவு தரடா ப்ளீஸ். பாப்பா நீ நினைக்கிற அளவுக்கு உங்க அப்பன் கெட்டவன் இல்லடா. டேய் பாப்பா ப்ளீஸ் கதவு தரடா. சித்ரா
அண்ணே, வேலை கே எப்படி ஸ்டாயினே? இந்த பாருங்க, நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர். உனக்காவது ட்ரான்ஸ்ஃபர் தான் ஐயா. நான் பெத்த பொண்ணு, நான் வீட்டுக்கு வர்றதையே அசிங்கம்னு நினைக்கிறேன். அனாமத்தான் நிற்கிறேன் ஐயா. நம்மளை புலம்போட்டான் என்ன, அவளை ஏதாவது பண்ணணும்ண்ணே. ஏய், ராசாப்பையில் குவாரிலேருந்து லாரி எடுத்துகிட்டு வர சொல்லு. மனசு நிறைஞ்சிருக்கு சந்தோஷம். வாங்க சார், வெறும் பத்திரிக்கை நான் வாங்க மாட்டேன். என்னடா நடக்குது இங்க புதுமா பிள்ளைக்கு பப்பரி பப்பரி பப்பரி. பாட்டு ஆஃப் பண்ணாம நீ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. இந்த பாட்டு போட்டதாலே உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் பத்திரிக்கையோட கோட்டரும் கோழி பண்ணி பத்திரமாடா படிச்சு விடாரா வந்துருவோம். கண்டிப்பா வந்துடுறேன். சரிங்க வரவேணர். ஐயா ஐயா சந்தோஷம். வாடா. எரியதுடா, சீக்கிரம் வா. பண்ணலையா? இனிமேலாவது நல்லது பண்ண பாரியா. உன் பொண்ணுக்கு ஒண்ணாகாது. தைரியமா போய் கூட்டு போய் போகமா. நான் பண்ண தப்பு எனக்கே வினை ஆயிடுச்சு. பணிகளை உடனடியாக நிறைவேற்றும்படி
நெடுஞ்சாலைத்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. பார்க்கவும் முடியாம தூரமா தள்ளி போக முடியாம உடைஞ்சு போயிட்டாதியா.
ஊரோட வளர்ச்சிக்காக அஞ்சல போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த உலகத்துல முடிவுன்னு எதுவும் இல்லை, எல்லாமே ஆரம்பம்தான். என் அஞ்சல நினைவு எனக்குள்ளையும் அதை சார்ந்தவங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது எங்களோட தான் இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்க? எப்படி உணர நம்ம கடை? ரொம்ப நல்லா இருக்கேன். போட்டு கரண்ட் போச்சப்பா, எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு.